வணக்கம் லேபர் லாஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த செஷன் இதில் என்னென்ன முக்கியமான இதை இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய சரியான பாதகம் என்ன சாதகம் என்ன இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் அடிப்படையாக நாம் பார்க்கும்போது கொடுத்துருக்கக்கூடிய மிக அடிப்படையான ஒரு ஒரு கோட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது எதனை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் சரி ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு இதில் மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோடு வந்து இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு கோட் ஆன் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டி கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ இதில் இது இதோட நேம் வச்சு நம்ம இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை வந்து சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியோட ஃபங்க்ஷன் ஒரு இடம் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது ஸோ அஃபீஷியலாக அவங்க எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா அடிப்படையான விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஆக்கியபேஷனல் சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் ஹெல்த் ஸ்டேட்டஸு இதுக்கான ஃபீச்சர்ஸ் அது இதில் வந்து வச்சு இருக்காங்கன்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோஷியல் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க ஆக்சிடெண்ட்டோ அல்லது அது ஒரு அதாவது அவங்களோட ஒர்க் ஓரியண்டடான ஒரு டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கும்போது ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லேபர் லாஸ் மொத்தமாக டுவெண்ட்டி நைன் லா டுவெண்ட்டி நைன் கோட் ஆர் லான்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபோர் லேபர் கோடாக வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோர் லேபர் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் க்ளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி எனாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் கோடு இருக்குது அதை மெர்ஜ் பண்ணி சிங்கிள் கோடாக மாற்றியிருக்காங்க நம்ம மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணதே டுவெண்ட்டி நைன் கோடு இருக்குது அந்த டுவெண்ட்டி நைன் கோடை வந்து ஃபோர் கோடாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கோட் அப்படின்னா சொன்னால் நடைமுறைகள் விதிகள் அப்படி இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போது இந்த ரிலேஷன் கோடில் மெர்ஜ்மென் அப் கோடக்கூடியதில் பார்த்தீங்கன்னா த ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டொண்ட்டி சிக்ஸ் செகண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மூணு தான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் சரி இப்போ ட்ரேட் யூனியன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் யூனியன் அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த லேபர் ஓரியன்டாக என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கு ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்லியிருக்கோம் அதில் ஆர்டிகல் நைன்டீன் ஆஃப் ஒன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நைன்டீன் ஆஃப் ஒன்னில் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்குது அதில் ரைட் டு ப்ரீ ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இது எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிம்பிளாக சொன்னால் பணிபுரியும் சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழில் செய்யும் உரிமை அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இதில் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு அத்தனை வகையான ரைட்ஸ் இருக்குது கவர்மெண்டோட நாம்ஸை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா க்ளோஸ் பண்ணும் போது கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில ரெகுலேஷனை வச்சு தான் நாம் வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்கேஸ் நம்ம ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களே அங்கே வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ அதன் அடிப்படையில் அப்போ கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கும் அப்ரூவல் வாங்கணும் கம்பெனியை வந்து நம்ம க்ளோஸ் அதோட பெர்ஃபார்மிங் ஆக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதோட ஃபீச்சர் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் வொர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு கன்சர்ன் அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போது இதோட நம்பர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணதில் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்ன்னு இருந்துச்சு ஸோ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ்ன்னு இருந்துச்சு அப்போ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸுங்கிறத சேஞ்ச் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி மினிமம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எபோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை ஃபயர் பண்ணுறது அதாவது அவங்கள லே ஆஃப் பண்ணுறது வேலையை விட்டு தூக்குறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அது பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மானிட்டர் வந்து இருக்குது அதாவது அவங்களுக்கு எவ்வளோ வேஜ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸு சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அவங்களோட அட்டண்டன்ஸ் எவ்வளவு ட்ரேட் யூனியன் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்குதா இந்த மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய கோடில் ஒரு முக்கியமான திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ வித்தவுட் நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுக்காம எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியனும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண முடியாது அப்படிங்கிறது புதுசாக வந்துருக்கூடிய லாலு சொல்லியிருக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஸோ இதில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் நோட்டிஃபிகே நோட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் சிக்ஸ்டி டேஸ் ப்ரேயராக அறுபது நாட்களுக்கு முன்னாடி அவங்க நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டீஸ் கொடுத்து பதினான்கு நாட்களுக்குள்ளார கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இதில் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அப்போது அந்த ட்ரேட் யூனியனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிக அடிப்படையான கட்டுப்பாடாக இது வந்து பார்க்கப்பட்டது ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும் அறுபது நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பதினான்கு நாட்களுக்குள் உடனடியாக ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்குறது வந்து ட்ரேட் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ட்ரேட் யூனியன் தான் பேச்சுவார்த்தை நடத்தும் ஸோ அப்போ அந்த நெகோசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போ நெகோசியேஷன் போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரைக் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த ஒரு ட்ரேட் யூனியன் அப்படின்னா என்ன ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் அல்லது நிறைய இண்டஸ்ட்ரியில் லேபர்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அமைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு பாலமாக செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஓர்கர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்குமே ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரப்போசலில் எந்த ஒரு ட்ரேடு யூனியன் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே மெம்பர்ஸை வச்சிருக்கோ ஒரு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட மெம் மெம்பர்ஸ் வச்சுருக்குதோ அது வந்து ரெகக்னைஸ்டு அது அது அந்த யூனியன்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு வந்து ஒரு விதியை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கம்மி ரொம்ப குறைந்த நம்பர் ஆஃப் ட்ரேட் யூனியன் தான் இருந்துச்சு ஸோ அதை அந்த சேஞ்சஸ் பண்ணி இப்போ புதுசாக வந்திருக்கூடிய ரெகுலேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் எபோவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இருபது பர்சன்டேஜ் மினிமமாக இருபது பர்சன்டேஜ் ஆகுது எம்ப்ளாயீஸ் வந்து அந்த யூனியன்ல இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த யூனியன் அந்த பேச்சுவார்த்தையில் அவங்களோட கோரிக்கை தொடர்பாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அவங்க வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த தான் நெகோசியேஷன் ஒரிண்டடாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ் சொல்லலாம் இதற்கு அடுத்தது மைக்ரெண்ட் லேபர்ஸ் மைக்ரெண்ட் லேபர்ஸ்னு சொல்லலாம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ பர்டிகுலராக சொல்லும்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறத தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பதினெட்டாயிரத்துக்கு மேலே வந்து சம்பாதிக்கிறவங்கள மைக்ரென்ட் ஒர்க்கராக வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படிங்கிற பெரிய ஒரு ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே ஸோ இதில் வேற என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது ஸோ அதன் மூலிமா ஒரு பர்டிகுலர் லேபர் வந்து பாதிக்கப்படுறார் அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது விதிமீறலால் நட நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ இந்த விதிமீறலால் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அதுக்கு போடக்கூடிய பெனால்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அபராத தொகையில் பாதியை அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இதை பர்டிகுலராக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட ஃபீச்சர்ஸ் தான் இது அப்படின்னு நம்ம சொல்ல குறிப்பிடலாம் ஸோ இதற்கு அடுத்தது வந்து ஆக்கியபேஷனல் சேஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 செக்ஷன் வந்து இருக்கு ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஹெல்த் செக்கப் ஹெல்த் ஃபேக்டர் அப்படிங்கிறத அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியோட ஒரு ஹெல்த் ஓரியன்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் லீகல் ரைட்டாக மாற்றிருக்காங்க ஒரு எம்ப்ளாயி ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் இதோட பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தோமா சோசியல் செக்யூரிட்டி கோடு டுவெண்ட்டி

அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தி அதை ரெஜுவினேட் பண்ணி லேபர் லாஸை வந்து அவங்க வந்து சரி பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் சோசியல் செக்யூரிட்டி கோடில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு செக்ஷன்ஸ் வந்து இருக்காங்க அது இல்லாமல் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள் வந்து இருக்காங்க ஸோ இவங்களுக்கான அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ அதை சரி செய்யறதுக்கு கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்கு அதில் ஒன்று தான் நேஷ்னல் டேட்டா பேஸ் பார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா பேஸை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதற்கு அடுத்தது வந்து அந்த இஐ இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதுல இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவன் ஃபார்ட்டி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த பிளான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனால் பயனடைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி குளோர் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க ஸோ அவங்க பெனிஃபிட் படுவாங்க அப்படிங்குறது தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படையான விஷயமாக நம்ம புரிஞ்சிக்கலாம் சரி ஓகே ஸோ அப்போ இந்த மூணு பில்லில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷனலான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் அதுக்கப்புறம் கோட் ஆன் ஆக்கியபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் தேர்ட் வந்து சோஷியல் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதில் டோட்டலாக சொன்னது டுவெண்ட்டி நைன் நம்பர் ஆஃப் லாஸ் இருக்குது அதை அவங்க எத்தனை கோடாக பிரிச்சுருக்காங்கன்னா ஃபோர் கோடாக வந்து பிரிச்சுருக்காங்க அந்த ஃபோர் கோடில் இருக்கக்கூடிய எல்லா லாவையும் நாம் இப்போ கிளிம்சஸ் வந்து பார்க்க போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து வேஜ் கோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேஜ்னால் நமக்கு தெரியும் சம்பளம் தொடர்பானது அதில் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒன்று இருக்குது மினிமம் வேஜஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இருக்குது பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்டுங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க ரெமினரேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி இருக்கு இது எல்லாத்தையும் அவங்க சம்மப் பண்ணி வேஜ் கோட் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடில் மொத்தமாக மூணு லா இருக்குது இந்த மூணு லாவையும் மெர்ச்சி பண்ணிட்டாங்க அதில் ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட்டுன்னு சொல்லுவாங்க தேர்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு நம்ம சொல்லும் ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டு டிஸ்பியூட் அப்படின்னாவே தெரியும் டிஸ்பியூட் மெக்கானிசம் பேச்சுவார்த்தை ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ட்ரேட் யூனியனுக்கும் பேச்சுவார்த்தை வந்து நடத்தி அவங்க சுமூகமாக தங்களை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரபியூன் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்க்கக்கூடிய அதாவது தீர்ப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கான தீர்ப்பாயம் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கூடிய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆக்குபேஷனல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அந்த லா பார்த்திங்கன்னா மொத்தமாக பதிமூணு லா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தேர்டீன் லாஸ் வந்து ஆக்குபேஷனல் ஓரியன்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ சம்மப் பண்ணி பார்க்கும்போது வேஜ் கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் லாஸ் வந்து இருக்குது அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ லாஸ் அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷனல் ஓரியன்டாக இருக்கிறது ஹெல்த் ஓரியன்டாக இருக்க கோடு பார்த்திங்கன்னா பதிமூணு லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் ஓரியன்டாக இருக்கக்கூடிய லாக்கக்கூடிய பதிமூணு ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபேக்ட்ரீஸ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்றது அது மாறம் பிளான்டேஷன் லேபர் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் மைன்ஸ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி டூ த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அதர் நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயீஸ் கண்டிஷன் சர்வீஸ் மிஸ்ஸலேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்டு நைன்டீன் பிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதற்கு அடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து மோட்டார் ட்ரான்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட்டு பிடி சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட்டு கான்ட்ராக்ட் லேபர் லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது நைன்டீன் செவன்ட்டியில் வந்தது சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர் மேன் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சினி ஒர்க்கர்ஸ் அண்ட் சினிமா தேட்டர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டாக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி லா வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பதிமூணு லாவும் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படுது ஸோ இதற்காக கடைசியாக நாம் பார்க்குறது வந்து சோசியல் செக்யூரிட்டி கோடு ஒரு இடம் பார்க்கும்போது சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நைன் லா அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்பது வகையான லா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் நைன்டின் ஃபார்ட்டி எயிட்டு அதே மாதிரி Employees Provident Fund Miscellaneous Provision Act 1952 அதுக்கு அப்புறம் Employees Exchange Notification Act 1959 Maternity Benefit Act அதை மிறு Payment of Graduity Act அப்படிங்கிருது ஒன்று குடுத்திருக்காங்க அது மட்டில்லாம் Cine Workers Welfare Fund Act அப்படிங்கிருது 1981 அந்திருக்கு Building and the Other Construction Workers Welfare Act அப்படிங்கிருது 1996ல் வந்திருக்கு கடைசியா Unorganized Workers Social Security Act 2008 ஸோ அப்போது கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டோட்டல்லாக இருக்கக்கூடிய டுவெண்ட்டி நைன் நம்பர் ஆஃப் லாஸை வந்து ஃபோர் லேபர் கோடுக்குள்ளார மெர்ச் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போது கடைசியாக பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரைம் ஃபேக்டர் நான் அடிப்படையாக நம்ம பார்க்கும்போது ஸோ இதில் நம்ம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஸ்ட்ரைக்கு ஒரு லிமிடேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எபோவ் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்காமல் அவங்க க்ளோசர் அப்படிங்கிற நடவடிக்கைக்கும் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் லே ஆஃப்னு சொல்லக்கூடிய தகுதி நீக்கம் செய்கிறது எம்ப்ளாயீஸை வேலை நீக்கம் வந்து செய்கிறது ஸோ அதையும் அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரேட் யூனியனுக்கு ஃபேவரான நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெப்ரஸண்டேஷன் வச்சுருந்தாவே அவங்க நெகோசியேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காங்க ஹெல்த் செக்கப்புக்கும் அந்த ஹெல்த் ஓரியன்டான விஷயங்களும் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லீகல் ரைட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேபருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் சொல்லலாம் சரி இதோட நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது லிமிட்டெடு ஒரு கண்காணிப்புக்குள்ளார வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போது ஸோ அது ஒரு பேக்ட்ராப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு குழப்பம் ஏற்படும் சரிங்களா குழப்பம் ஏற்படக்கூடியதில் ஒரு பிரச்சனை இருக்குது மிக முக்கியமாக பார்க்கும்போது இந்த லேபர் லா எல்லாமே கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு லா வந்து நிறைய லாக்களை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாஸ் வந்து இருந்திருக்கும்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் மர்ச் பண்ணதுனால அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு ஆக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஹவவர் இருந்தாலும் கவர்மெண்ட்டை அதுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்க கிடையாது ஸோ அதுலேயும் அவங்க வந்து இன்கேஸ் வந்து இந்த ஸ்டேட் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களும் அந்த லா லா வந்து அனாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது ஜென்ரலாக லேபர் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிறது ஒன்று ஆக்கியபேஷனல் சேஃப்டி ஹெல்த் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் அப்படிங்கிறது ரெண்டாவது சோசியல் செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறது மூணாவதாக தான் இருக்கக்கூடியது இது மூணுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொண்டு வரப்பட்ட அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி